Welcome to Chennai 360 with me, R.A.N.J.I.T.H. Ranjan. இந்த வாரம் சென்னை 360 ஷோ விவேகானந்தர் இல்லம்ல தான் இருக்க போது. ஜல்லிக்கட்டு போராட்டம், இளைஞர்கள் எழுச்சி, இது எல்லாமே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. ஸோ நிறைய பேர் விவேகானந்தர் இல்லம் எதிர்க்க பார்த்துருப்பாங்க, அந்த போராட்டம் பண்ணியிருப்பாங்க. பட் உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், அதை நீங்களும் பார்க்க போகிறீங்க, வாங்க போகிறோம். இப்போ விவேகானந்தர் இல்லத்துடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா முதல்ல டிக்கெட்டிங் கவுண்டர்கிட்ட போயிடலாம். ஸோ பெரியவங்க வராங்கன்னா 20 ரூபா, குழந்தைங்க வராங்கன்னா 10 ரூபா, ஸ்கூல் பசங்க வராங்கன்னா 5 ரூபா. கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் கூடாது, ஏன்னா சைலண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு இடம். ஸோ உள்ளே வாங்க, என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் சிகாகோவில் அவருடைய சொற்பொழிவை முடிச்சுட்டு தாயகம் திரும்புகிறாரு. அதுக்கப்புறமா அவர் சென்னை வராரு. அவருக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு கிடைச்சிது. அதுக்கப்புறமா 1897 பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐஸ் ஹவுஸில் தான் ஸ்டே பண்ணியிருந்தார். அவர் 1897ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி கரெக்டாக 9 நாட்கள் ஸ்டே பண்ணார். நிறைய சொற்பொழிவுகள்லாம் கொடுத்தாரு. அவர் கிளம்பி போற அன்னைக்கு அந்த சொற்பொழிவெல்லாம் கேட்ட மக்கள் ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க, நீங்கள் ஏன் ராமகிருஷ்ண மடத்தை இங்கே நிறுவக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டு அவர் சென்னையிலேருந்து கல்கத்தா புறப்படுறாரு. கல்கத்தா போய் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை இங்கே அனுப்புகிறாரு. சவுத் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ராமகிருஷ்ண மடம் இங்கே தான் தொடங்கப்பட்டிருக்கு. 1897லேருந்து 1906, அதாவது கரெக்டாக 10 வருஷங்கள் ராமகிருஷ்ண மடம் இங்கே இயங்குச்சு. 1906ஆம் வருஷம் ஐஸ் ஹவுஸ் ஏலம் விடப்படுறப்ப இப்போ ராமகிருஷ்ண மடம் இருக்கு இல்லையா மயிலாப்பூரில், அங்கே ஷிஃப்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வரோம். ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தவொடனே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஒரு மியூசியம் இருக்குது. இதோட தீம் வந்து வேதாஸ் டு விவேகானந்தா. இந்தியன் கல்ச்சர் பற்றி பல பெயிண்டிங்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற பெயிண்டிங்ஸ்க்கான விளக்கங்கள் எல்லாமே 3 மொழியில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த மொழி உங்களுக்கு தெரியுமோ அந்த மொழியில் படித்து பார்த்து இந்த பெயிண்டிங்கை நம்ம உணரலாம். ஆயிரத்தி 1842ஆம் வருஷம் ரெஃப்ரிஜரேஷன் டெக்னிக்ஸ்லாம் இல்லாத டைமில் அமெரிக்காவிலேருந்து ஐஸ் கட்டிகளை கப்பல் மூலமாக இங்கே கொண்டு வந்து மெரினா பீச் பக்கத்தில் இருக்கிற இந்த பில்டிங்கில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால தான் இந்த பில்டிங்க்கு ஐஸ் ஹவுஸ்னு பேர் வந்தது. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வளர வளர ரெஃப்ரிஜரேஷன் டெக்னிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஐஸ் ஹவுஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. மிகப்பெரிய ஐஸ் பிஸ்னஸ் மேன் ஃபெர்ட்ரிக் கியூடர், இவருக்காக கட்டப்பட்ட பல ஐஸ் ஹவுஸில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஐஸ் ஹவுஸ் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. எப்படி அந்த காலத்தில் வந்து ரெஃப்ரிஜரேஷன் டெக்னிக்கே இல்லாமல் ஐஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, செவுத்தோட அந்த பக்கத்தில் இருந்து ட்ரைவுட் ஆஷ், சார்கோல் இதெல்லாம் வந்து இந்த ஹோலில் ஃபில் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஐஸ் கட்டிகள் 6 மாதம் வரைக்கும் உருகாமல் இருக்குமா. அந்த மாதிரி ஹோல் தான் வந்து இந்த பில்டிங்கில் நிறைய இடத்துல இருக்குது. ஓகே, அதை அப்படியே சீல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை அப்படியே பார்க்கலாம். ஒரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அது வந்து ஐஸ் கட்டிகளை உருகாம தடுக்குமா. இப்போ நீங்க பாக்குறது விவேகானந்தர் இல்லம் உள்ள இருக்கிற 2D ஹாலோகிராம் தியேட்டர். 30 பேர் உட்காந்து சுவாமி விவேகானந்தர் சிகாகோல என்ன சொற்பொழிவு கொடுத்தாரோ அதை 2D ஹாலோகிராம் வழியா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த இடத்துலயும் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்கலாம் ஹாலோகிராஃபி எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஒரு சின்ன அரிசியில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய திருவுருவத்தை செதுக்கியிருக்காங்க, அதுதான் இப்போ நீங்க பாக்குறீங்க. இப்போ நான் ஏறுற படி, இது பேர் வந்து வரலாற்று படிகள், த ஹிஸ்டாரிக் ஸ்டார்கேஸ். இந்த படியில் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய பாத சுவடுகள் கூட இருக்கும். அங்கே நிறைய மக்கள் இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, சொற்பொழிவுகளும் சரி உங்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் சரி நாங்கள் தினம் கேட்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற போது இந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்கி அங்கே நின்று அங்கே இருக்கிற மக்கள் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்னை விட சிறந்த துறவியை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தவர் தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவர்கள். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக டெடிக்கேட்டட் டு விவேகானந்தர் அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி. பிகினிங்லேருந்து அவர் என்னென்ன அவருடைய லைஃப்பில் இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்ஸையுமே வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வந்து யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் ஆர் இன்டர்நெட்டில் நம்ம பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தருடைய கைரேகை புகைப்படத்தையும் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புக் விவேகானந்தர் அவர்கள் 9 நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற போது படித்த புக். அதில் ஒரு ஆட்டோகிராஃபும் பண்ணியிருக்கார். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களும் விவேகானந்தர் இல்லத்தை சுற்றி பார்க்கணுங்கிறதுக்காக லிஃப்ட் வசதியும் செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம் பப்ளிக்கு இன்னும் ஓப்பன் பண்ணல. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் பேர்கேட்லாம் போட்டு பப்ளிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்படியே நீங்கள் சூப்பராக மெரினா பீச்சை செம்ம வியூவில் பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1897 February 6 to 15 வரைக்கும், அதாவது 9 நாட்கள் சென்னையில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. விவேகானந்தர் அவர்கள் இந்த ரூமில் தான் தங்கியிருந்தார். இந்த இடம் இப்போ மெடிடேஷன் ரூமாக மாறி இருக்கு. இங்கே தொடர்ந்து ரெகுலராக மெடிடேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. புதுசாக யாராவது ஒருத்தவங்க வராங்க மெடிடேட் பண்ணுறதுக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். கேமரா நாட் அலோட், நான் மட்டும் தான் போகிறேன். விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரில் ஆரம்பித்த மாணவர்களின் எழுச்சி போராட்டத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு இம்பேக்ட் கிடைச்சதோ அதை விட மேலே விவேகானந்தர் இல்லத்துக்கு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். அது எனக்கு கிடைச்சது, உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் விவேகானந்தர் இல்லம் உள்ளே வந்து பாருங்கள். டாடா பாபாய், சி யூ ஃப்ரம் R.J.I.T.H.